ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது வரைக்கும் பாஸ் பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வந்தோடனே கமல் என்ன சொல்லுவார் விவோ வி நைன் வழங்கும் பாஸ் அப்படின்னு தான் சொல்லுவார் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விவோ வி லெவன் ப்ரோ வழங்கும் பாஸ் அப்படின்னு தான் சொல்லுவார் ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ வி நைனை தொடர்ந்து இப்போ வி லெவன் ப்ரோ அப்படின்ற ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மொபைலில் இருக்கக்கூடிய ஹைலைட் சொல்லணும் அப்படின்னா நிறையா விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் அதுக்கப்புறம் இதோட டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சிக்கலாம் அன்பாக்ஸ் பண்ணிடலாம் பாக்ஸை ஓபன் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம் அப்படின்னா சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க சம் டாக்குமெண்டேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் அது இல்லாமல் ப்ரொடக்டிவ் கேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேஸை வரைக்கும் மொபைலோட கரெக்டாக ஃபிட் ஆகுறது மட்டும் இல்லாமல் பாட்டமில் மைக்ரோஎஸ்பி போர்ட்டையும் வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க டோட்டலாக ஃபுல்லாகவே நல்ல கவரும் ஆகுது அண்ட் அது இல்லாமல் விவோ வி லெவன் ப்ரோ மொபைல் இருக்கு வித் ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் இவங்களே வந்து மேலே பேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னு தேவையில்லை and usb power adapter கொடுத்திருக்காங்க actually இது வந்து fast charging supportோட வருது and micro usb cable plus earphone இவங்களே வந்து கொடுத்திருக்காங்க so earphone பாக்கிறதுக்கு iphone modelல அப்படியே இருக்குது ஃபஸ்ட்டு மொபைலோட லுக்கை நம்ம பார்க்கலாம் ஓவரால் லுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஸ்லிம்மாக இருக்க மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டு ஃபுல்லாகவே டிஸ்பிளே இருக்குது அண்ட் பேக் சைடில் பார்க்கும்போது பாதி வந்துட்டு பிளாக் கலர்லேயும் மீதி பாதி வந்துட்டு ப்ளூ கலர்லேயும் நைட் டைமில் நீங்கள் ஸ்கையை பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குமோ அளவுக்கான ஒரு வியூவும் கிடைக்குது ஸோ எனக்கு வந்து மொபைல் மட்டும் இல்லாமல் மொபைலோட அவுட்டர் டிசைனும் முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே பிடிச்சிருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேக் சைட் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் ஃபினிஷில் பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் லுக் வைஸ் பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு ரெண்டாவது டிஸ்பிளே வரலாம் ஃபுல் வியூ டிஸ்ப்ளே அப்படின்னே சொல்லலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஸ்பிளே இருக்கு சூப்பர் ஆம்லா டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஒன் இன்ச் இருக்கு ஸோ அதை விட ரொம்பவே முக்கியமான விஷயம் இதுல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு ஸோ அதனால உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் பென்சார் வேறு எங்கேயுமே இருக்காது டிஸ்பிளேலயே இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மிகப்பெரிய ஹைலைட் மத்தவங்களுக்கு எப்படி அப்படின்றத மறக்காம கில கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நார்ச்சேரியாவை ஏரியாவை வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வாட்டர் ட்ராப் நாட் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் ஒன்லி கேமரா மட்டும்தான் வருது ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் கூட ஒரு மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம் அண்ட் மற்றபடி இயர்பீஸ் ஐஆர் சென்சார் ப்ராச்சுமெட்டி சென்சார் லைட் சென்சார் எல்லாமே மொபைலோட எஜ்ஜில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு எதுவுமே தெரியாது அண்ட் அது இல்லாமல் இதில் முக்கியமான விஷயம் ஃபேஸ் அன்லாக் இருக்குது நார்மலாக கேமரா மட்டும் இல்லாமல் ஐஆர் சென்சாரும் கொடுத்துருக்கனால ரொம்பவே சேஃப்டி அப்படின்னே சொல்லலாம் ஃபேஸ் லாக்கில் மொபைலோட பாட்டமை பொறுத்த வரைக்கும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ ஜேக் மைக் மைக்ரோ எஸ்பி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கரோட சவுண்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் சொல்ற மாதிரி இல்லை நல்லா இருக்குன்னே சொல்லலாம் அண்ட் மொபைலோட லெஃப்ட் சைடை பொறுத்த வரைக்கும் சிம் ஸ்லேட் கொடுத்துருக்காங்க ஒரே டைம்ல நீங்க ரெண்டு சிம் கார்டு ப்ளஸ் ஒரு எஸ்டி கார்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஸோ இதுவும் கூட ஒரு நல்ல ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம் இந்த பிரைஸ் ரேஞ்சில் மொபைலோட டாப் சைட் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க ரைட் சைடு வால்யூம் ப்ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க அண்ட் மொபைலோட பேக் சைடை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கிளாஸ் ஃபினிஷில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பேனல் கொடுத்துருக்காங்க லுக்வைஸ் பார்க்க நல்லா தான் இருக்குது ரியர் கேமராவை பொறுத்த வரைக்கும் டுவெல் மெகா பிக்சல் ப்ளஸ் ஃபைவ் மெகா பிக்சல் டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க வித் ஃப்ளாஷோட வருது அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது மொபைலோட ப்ராசஸர் அண்ட் கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சில சாம்பிள் அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டியை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம் அண்ட் மொபைலோட ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் குவால் கேம் ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் சிக்ஸ்டி ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க ரேம் சிக்ஸ் ஜிபி ரேம் ஸ்டோரேஜ் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இன்ட்ரல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கார்டுமே யூஸ் பண்ணிக்க முடியும் ரெண்டு சிம் போட்டிருந்தாலும் கூட ஸோ சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி தான் கொடுத்துருக்கோம் அப்படின்றனால கண்டிப்பாக இவங்க வந்து மூணு ஸ்லாட் கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம் இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்டாகவும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் எஸ்டி கார்டு அண்ட் உள்ளே இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வரைக்கும் இவங்களோட யூஏ யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபன் டச் ஓஎஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன் யூஸ் பண்ணியிருக்காங்க இது எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஓரியோ தான் இப்போ வரக்கூடிய எல்லா மொபைலுமே ஆண்ட்ராய்டு ஓரியோ தான் வருது அண்ட் அது இல்லாமல் இதோட பர்ஃபாமன்ஸ் எப்படி தான் இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ரீசன் ஆமிலாட் டிஸ்பிளே இருக்கனால அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கேம்ஸும் நான் விளாண்டு பார்த்தேன் விளாடும் போது எந்த ஒரு ஸ்ட்ரெக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இது வரைக்கும் வரலை ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபுல் ரிவ்யூப்போ பார்க்கலாம் எப்படி இருந்தது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ கேமராவுக்கு வரலாம் கேமராவோட ஃபோட்டோஸ்லாம் ஒரு சில சாம்பிள்ஸ்லாம் நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ நீங்களே செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கேமராவும் கூட இதில் ஒரு ஹைலைட் தான் ஸோ அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் மெகா கொடுத்துருக்காங்க அப்பச்சர் வேல்யூ டூ கொடுத்துருக்காங்க ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தேன் ரொம்பவே நல்லா கலர் கரெக்ஷன் பியூட்டி மோட்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது அண்ட் பேக் சைடை பொறுத்த வரைக்கும் டுவெல் மெகா பிக்சல் ஒன் பாயிண்ட் எயிட் அப்பாச்சர் கொடுத்துருக்காங்க அண்ட் அது இல்லாமல் டெப்சென்சிங் கேமரா ஃபைவ் மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் கூட லோ லைட்டில் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அண்ட் இது இல்லாமல் நிறைய மோட் எல்லாமே கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க ஸோ ஃபுல் ரிவியூ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ ஒரு சில சாம்பிள்ஸ் மட்டும் நீங்கள் பார்க்குறதுக்காக தான் இந்த நான் வந்து போஸ்ட் பண்ணேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேக்கில் இன்னொரு ஹைலைட் வந்து டியூவல் பிக்சல் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக வரும்னு சொல்லலாம் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்தி நானூறு எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது ஸோ ட்யூவல் இன்ஜின் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றனால ரொம்பவே குயிக்காக சார்ஜ் ஏறிடும் கிட்டத்தட்ட வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் சார்ஜ் உங்களுக்கு ஏறுறதுக்கு வெறும் தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்கும் அப்படின்றிருக்காங்க ஸோ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் ஓகே இப்போ ஃபைனலாக ப்ரைஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே ஒவ்வொரு தாட்டி உடச்சிட்டிங்க அப்படின்னா கவலைப்படவே தேவையில்லை ஒன் டைம் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டிஸ்ப்ளே வந்து உடஞ்சிச்சின்னா கூட ஒரு தாட்டி வந்து விவோ தரப்பில் வந்து ஃப்ரீயாகவே மாற்றி கொடுப்பாங்க ஓகே இப்போ ப்ரைஸுக்கு வரலாம் பிரைஸை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ருபீஸ்க்கு வருது ஆக்சுவலாக இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கலாம் இருபத்தி ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் நான் கொடுத்துருக்கக்கூடிய ஹைலைட்டே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கும் இது எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் கொடுக்கல அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் வந்து இப்போ கிளாஸ் பாடி தான் வருது இதில் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் பாடி கொடுத்துருக்காங்க இதை தவிர எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு டிராபேக்கும் தெரியல ஓகே நான் யூஸ் பண்ணி பார்க்கறேன் ஃபுல் ரிவப்போ சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ற ஃபுல் டீடைலுமே இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஓட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க